ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசி நிறையா வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நிறையா செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இருக்க போது. அண்டு வாங்க வண்டி ஓட்டிகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ கைஸ் வந்து கோவிட்ல பெட்ரோல் பாம்பு வீசி நிறையா பக்கம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நியூஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, பைக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் பைக் டிரைவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். நிறைய இடத்துல செக்கிங் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய இடத்துல ஃபைனும் போட்டுட்ருக்காங்க. அண்டு வந்து உங்களோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் காப்பி எல்லாமே வந்து, லைசன்ஸ் இருந்து எல்லாமே வந்து, நிறைய பேர் வந்து சீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்போம் இல்லையா, பைக்கில் டேங்க் கவர் இல்லாமல் சீட்டு பேக் சீட்டுக்குள்ளே வச்சுட்ருப்போம். ஸோ அவங்க எல்லாமே கொஞ்சம் எடுத்து வந்து உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இடத்துல நிறுத்தி ஆர்சி புக்கு எல்லாம் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் பேக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல கேட்குறாங்க, நம்ம அடிக்கடி வந்து எடுத்து வந்து காட்ட முடியாதுல்ல, சீட்டை கழட்டி காட்ட முடியாது, அதுக்கு டைம் ஓவர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்து வந்து உங்கள் பேக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நிறைய இடத்துல செக்கிங் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த செக்கிங் வந்து தொடரும் தான் சொல்லியிருக்காங்க. இதோட முடியாது, இன்னும் வந்து ரெகுலராக வந்து செக்கிங் இருக்கும். இது நான் வந்து அப்படி தான் செக் பண்ணாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெளியூர்லேருந்து வரவங்க, வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க, அண்ட் வந்து ஏரியாக்குள்ளே லோக்கல் பீப்புள்ஸே வந்து ஹெல்மெட் போடாமல் டிரைவ் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். அண்டு வந்து ஆர்சி அதெல்லாமே வந்து நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி சீட் கவர்லேருந்து எடுக்கிற மாதிரி இல்லாமல் உங்களோட கையிலே வச்சுக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெட்ரோல் வந்து கேனில் கொடுக்குறதில்ல. மேக்ஸிமம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வண்டியை டோப் பண்ணிட்டு மட்டும்தான் போய் பெட்ரோல் அடிக்கணும், கேனில் வந்து கொடுக்குறதில்ல. அதையும் மீறி நம்மளுக்கு எமர்ஜென்சி ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம், கேனில் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் கொடுக்குறது கேனில் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வெளி ஸ்டேட்லேருந்து இப்போ தீபாவளி வந்து பக்கத்தில் வந்துருச்சுல, நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வந்துருச்சு. ஸோ வெளியூர்லேருந்து நம்ம பட்டாசுலாம் வாங்கிட்டு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்துட்டுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரொம்ப பெரிய பட்டாசெல்லாம் வந்து அங்கே பாருங்கள் செக்கிங் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்மெட் போடல, ஹெல்மெட் போடாமல் நிறைய பேர்த்து செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடாமல் கண்டிப்பாக வராதிங்க. நிறைய இடத்துல கிட்டத்தட்ட இப்போவே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரதுக்குள்ளேயே வந்து 4-5 செக்கிங் பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல செக் பண்ணிருக்காங்க. அதனால் ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, போடாமல் இருக்காதிங்க. அண்டு வந்து அந்த பட்டாசு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பட்டாசுலாம் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பெரிய ரொம்ப பயங்கரமாக வெடிக்கிற வெடியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணி வச்சுறாங்க. அதாவது ஃபயர் ஐட்டம்ஸ் எது நீங்கள் கேரி பண்ணிட்டு வந்தாலுமே உங்கள் பேக்கில் வாங்கி வச்சுறாங்க. எரியிற பொருளோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து உங்கள் பேக்கில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பேக்கிலேருந்து மொத்தமாக செக் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எதுமா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் மார்னிங்கே வந்து வீட்டில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து பேக்கில் கேரி பண்ணாதீங்க பாருங்கள். 5வது. ஸோ அதனால் நிறைய இடத்துல செக் பண்ணிருக்காங்க. ஸோ கோவையில் இருக்கவங்களும் சரி, வெளியே ஊர்லேருந்து கோவைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களும் சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வாங்க. மாடு அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நேற்று என்னை செக் பண்ணிருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, என்னோடய பக்கத்தில் ஒருத்தர் வந்து இது பண்ணார், அவர் ஒர்க் ஷாப் பண்ணந்தான் அவர். ஸோ அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, கஸ்டமரோட வண்டி எடுத்து வந்திருக்காரு. ஸோ கஸ்டமர் வந்து அவரோட ஆசி அது எல்லாமே வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். சர்வீஸ் வரனால அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் போல இருக்குது, என்ன இஷ்யூன்னு தெரில கரெக்டாக. ஸோ அதனால் வண்டியில் செக் பண்ணி பார்க்கும்போது ஆர்சி புக் எதுவுமே இல்லை. ஸோ இது கஸ்டமரோட வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தார் அவர். பட் வந்து அங்கே ஆஃபீஸர் வந்து எதுவுமே வந்து கேட்கல. அவங்க கஸ்டமருக்கு கால் பண்ணியும் வந்து அவர் அட்டன்ட் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி புக் எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஒர்க் ஷாப் பண்ணன்ட்டையோ இல்லை ஷோரூம்லேயோ யார்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாங்க இப்போ இருக்க நிலைமைக்கு. ஏன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஆர்சி புக் இல்லை அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகுது. ஏன்னா ஆர்சி புக் மெயினாக தேவைப்படுறதுனால. அதனால் உங்கள் வண்டியாக இருந்துச்சுன்னா சர்வீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கூட இருந்தே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் ஒர்க் ஷாப் பண்ணங்கிட்ட வந்து சொல்லியே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வெளியே எங்கேயோ போக வேண்டாம், வண்டி எடுத்துகிட்டு ரோட்டுக்கு எங்கும் போக வேண்டாம், மேக்ஸிமம் உள்ளேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நேற்று அந்த மாதிரி ஒரு இஷ்யூ பெரிய இஷ்யூ நடந்துச்சு நான் பிடிக்கும்போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ ஏன்னா அவங்களுக்கும் வந்து சிரமம் தான். இப்போ அவங்க ஒர்க்ஷாப் வச்சுருக்காங்க, அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க வராங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, அண்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களே வர வைப்பாங்க, நீங்கள் வேறு ஏதோ வேலையில் இருப்பீங்க, அண்ட் வந்து இதுக்கு வந்து இதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக இருந்துட்டு போகிறோமோ அது முடியும், நம்மளுக்கும் நல்லது ஆஃபீஸுக்கும் நல்லது. அவங்களும் நிறையா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நின்று நிறையா பேர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம் தானே, ஒரு வெயிலில் நின்று கஷ்டப்படுறது. அதான் இங்கே பாருங்கள், இங்கேயும் தான் செக் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல பேக்கு அண்ட் அதர் ஸ்டேட் பைக்கு தான் வந்து மேக்ஸிமம் செக் பண்ணுறாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் வண்டியாக இருந்தால் பரவாயில்ல, திருச்சி வேறு ஏதாவது ஊரில் இருக்க வண்டியெல்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் செக் பண்ணுறாங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி நான் ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. வேறு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ஸான விஷயம் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்னால பிடிச்சி செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மெசேஜில் சி கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ இதுவரை என் பண்ணிக்கலாம். லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பி வித் யுவர் பைக். எப்பவுமே உங்கள் பைக் கூட ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருங்க, அண்ட் நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் பைக்கையும் சேஃபாக பார்த்துங்க. அன்சில் பை ஃப்ரம் டாக்டர் கியர்.